हेलो फ्रेंड्स, वेलकम टू रोसा शरण क्राफ्ट्स एंड किचन। इनकी नाम इन्ना पाक पोरो अब्डीना पोट्टुकडले लड्डू एप्डी सेरुदेंदा पाक पोरो। इदुवरैक्कुम एन्नोड चैनल सब्सक्राइब सेयादवंगा सब्सक्राइब पण्णिडुंगा, अप्पडिये पक्कत्तुल इरुक्कक्कूडिय बेल बटनैयुम क्लिक पण्णिडुंगा। ना लड्डू पण्णुरदुक्कु ओरु कप पोट்டுக்கடல எடுத்து வச்சிருக்கேன், மீடியம் फ्लेம்ல வச்சி நல்லா வறுத்துடுங்க। நீங்க கை எடுத்துட்டீங்க அப்படினா அது வந்து கரிஞ்சு போய்டும். நம்ம பொட்டுக்கடலை எதுக்கு வறுத்து எடுக்கிறோம் அப்படினா, பொட்டுக்கடலையோட பச்சை வாசனை தெரியாம இருக்கிறதுக்காக தான் வறுத்து எடுக்கிறோம். நமக்கு கடலை வறுபட்டுட்டு இனிமே ஒரு பிளேட்ல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிரலாம். கடலை இனிமே ஆறட்டும். ஒரு கப் பொட்டுக்கடலை எடுத்தீங்க அப்படினா முக்கா கப் சீனி எடுத்துக்கோங்க. நான் இன்னைக்கு முக்கா கப் சீனி எடுத்துக்கேன். ரெண்டு ஏலக்காய் நான் வாசனைக்கு எடுத்துக்கிறேன். ரெண்டத்தையும் சேர்த்து நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துறலாம். இனியே ஒரு பாத்திரத்துல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிரலாம். இனிமே வறுத்தெடுத்து ஆற வச்சிருந்தோம்ல அந்த பொட்டுக்கடலையை மிக்ஸில போட்டு நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துறலாம். பொட்டுக்கடலை பவுடர், sugar பவுடர் கூட நல்லா mix பண்ணி விட்டுறலாம். இந்த ரெண்டு பவுடரும் நல்லா mix ஆன பிறகு ஸ்டவ்ல 1 கப் பொட்டுக்கடலைக்கு 5 ஸ்பூன்ஸ் நெய் தேவைப்படும். நான் 5 ஸ்பூன்ஸ் நெய் எடுத்துக்கிறேன். நெய் சூடானதும் மாவுல கொஞ்சம் கொஞ்சமா ஊத்தி mix பண்ணிரலாம். நல்லா mix ஆன உடனே சூடோடியே லட்டு பிடிக்க ஆரம்பிச்சிரலாம் ஃப்ரெண்ட்ஸ். டேஸ்டியான ஹெல்த்தியான பொட்டுக்கடலை லட்டு ரெடி ஆயிடுச்சு. பொட்டுக்கடலை உங்கள் வீட்டில் இருந்துச்சுன்னா இதை நீங்கள் ஈஸியாக ரெடி பண்ணிடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் ரோஸ் ஆஃப் ஷரங் கிராஃப்ட்ஸ் அண்ட் கிச்சன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.